श्री राम दर्पणी प्रतिबिंब दिसे जैस्यास तैसे बासे तयाचे सूत्र असे आपणा सपासी जैसे आपण करावे तैसे तेने भावे जरी डोले फसरूनी पाहावे तरी ते ही टवकारे भ्रुकुटी सघालून मिठी पाहाता क्रोधे ते ही उठी आपण हास्य करिता पोटी ते ही आनंदे जैसा भाव प्रतिबिंबला तयाचाची देवजाला जो जैसे भजे त्याला तैसाची वोले भावे परमार्थाची आवाटा वाहाती भक्तीची आपेठा भरला मोक्षाचा चोहाटा सज्जन संगे भावे भजनी जे लागले ते ईश्वरी पावन जाले भावार्थ बड़े उद्धरिले पूर्वजते ही आपण स्वये तरले जनास ही उपेगा आले कीर्ति श्रवण जाले अभक्त भावार्थी धन्यतयांची जननी जे लागले हरिभजनी तेहीच एक जन्म जनी सार्थक केला तयांची वर्णू काय थोरी जयांचा भगवंत कैवारी कासे लावून उतरी पार दुखाचा बहुता जन्माचे सेवटी जेणे चुके अटाटी तो हा नरदेह भेटी करी भगवंती मनोनी धन्यते भाविक जन जेही जोडिले हरि निधान अनंत जन्मांतरी चे पुण्य हळासी आले आयुष्य हेची रत्न पेटी माजी भजन रत्ने गोमटी ईश्वरी अर्पुनी आलुटी आनंदाची करावी हरि भक्त वैभवे कनिष्ठ परितो ब्रह्मादिका वरिष्ठ सदा सर्वदा संतुष्ट नैराश बोधे धरून ईश्वराची कास केली संसाराची नैराश त्या भाविका जगदीश सभाह्य सांभाळी जया संसाराचे दुःख विवेके वाटे परम सुख संसार सुखाचे नी पढ़त मूर्ख लोधो न पढ़ती जयांचा ईश्वरी जिव्वाला ते भोगिती स्वानंद सोहला जयांचा जनावेगला ठेवाक्षयी जय श्री राम जय श्री राम। ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய மூணாவது தசகத்தில் கடைசி சமாசம் பத்தாவது சமாசம் வைராக்கிய நிரூபணத்தை சேவிச்சுட்டுருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல பிராணிகளுமே பிரபஞ்சமாகக்கூடிய ஒரு சுழலில் மாட்டின்ருக்கா. அப்பேற்பட்ட சுழலில் மாட்டின்ருக்கும் பொழுது கம்ப்ளீட்லி ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கா எல்லாரும். காலம் அப்படியே இழுத்துண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது எந்த மனுஷன் வாயை விட்டு பகவானை கூப்பிடுறானோ அவனை பகவான் பெருமாள் ஸ்வயம் வந்து காப்பாற்றுறார். அப்படி பகவானை கூப்பிடாதவன் அகண்டமாக இருக்கக்கூடிய இந்த சுழலில் மாட்டின்றே இருப்பான். பகவன் நாமத்தை எவன் உச்சாரணம் பண்ணுறானோ சத்குருநாதால் சரணாரவிந்தத்தை எவன் பிடிச்சுக்கிறானோ அவன் வந்து இந்த சுழல்லேருந்து தப்பிக்க முடியும்.
அப்படிங்கிற விஷயத்தை கடந்த 15 ஓவிக்கல்ல நாம அனுபவிச்சோம். இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில பெருமாளை நினைச்சுக்கிறது, பெருமாள் இருக்காருன்னு நம்புறது, அவர் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை நடத்துறது, இது ரெண்டையும் பாவம் பாவார்த்தம் அப்படின்னு சொல்றார் சமர்த்த ராமதாசர். பெருமாள் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற பரிபூர்ணமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை நடத்துறது, இது ரெண்டும் இருந்தால் இதுதான் பக்திக்கு அடிப்படையாக ஆகிறது. பக்தி அப்படிங்கிறது பலவிதமாக பண்ணப்பட்டாலும் அதுடைய அடிப்படை இந்த பாவமாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பக்தி அப்படிங்கிறது பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு ரதி, பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமை. அந்த பக்தி அப்படிங்கிறது இந்த பாவத்தோடு இருந்தாதான் உண்மையாக பக்தியாக இருக்கும், திருடமாகவும் இருக்கும். இந்த பாவம் பக்தி இது ரெண்டுமே வந்து உண்மையாக இருக்கணும் ஹிருதயத்துல அப்படிங்கறத சொன்னார். அந்தர்யாமியாகவே பகவான் நம்ம கூட இருந்து இருக்கிறதுனால இந்த பாவமும் பக்தியும் எவ்வளவு உண்மையாக இருக்கோ அவ்வளவு நெருங்கி பெருமாள் நம்ம கூட பழகிறார். பொய்யான பாவத்தோடையும் பொய்யான பக்தியோடையும் இருந்தால் அந்தர்யாமியாக அந்தர சாட்சியாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தெரியாமலா போக போறது? அது தெரிஞ்சதுமே பெருமாள் தான் நகர்ந்து நின்றுறார் அப்படிங்கிறதையும் சொன்னார் சமர்த்த ராமதாசர். நம்ம கூடவே இருந்துருக்கார் பெருமாள் நம்முடைய அந்தர்யாமியாக அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்கிருந்து அந்த விஷயத்திலிருந்து இன்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிப்போம். தர்ப்பணி பிரதிபிம்ப திசே ஜெய்ஸ்யாச தைசே பாசே தியாயாச்சே சூத்ர அசே ஆப்பனாச்ச பாசே. நம்மளுடைய அந்தர்யாமியாகவும் நம்மளுடைய அந்தர சாட்சியாகவும் பெருமாள் இருந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சிரத்தை எப்படி இருக்கோ அந்த சிரத்தையுடைய இருக்கிற அளவுக்கு பெருமாளும் நம்ம கூட பழகிறார் அப்படின்னு சொன்னோமே, அது எப்படின்னா தர்ப்பணி பிரதிபிம்ப திசே. அந்த பெருமாள் அந்த பகவான் ஒரு கண்ணாடி போலயாம். தர்ப்பணி அப்படிங்கிறதுனா நம்மளுடைய முகத்தை பார்த்துக்கிறது இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கேன், அந்த கண்ணாடி தர்ப்பணி பிரதிபிம்ப திசே. நம்மளுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில் தெரியறதே. ஜெய்சியாச தைசே பாசே, கண்ணாடிக்கு வந்து வேற்றுமை கிடையாதே. இவனுடைய பிரதிபிம்பத்தை கொஞ்சம் நன்னா காண்பிப்போம், இவன் பிரதிபிம்பத்தை நன்னா காண்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பமோ அப்படிங்கிற எண்ணமோ அந்த கண்ணாடிக்கு கிடையாது. அந்த கண்ணாடிக்கு நேர போய் யாரு எப்படி நிற்கிறாளோ அவளை அப்படியே அந்த பிரதிபிம்பத்தை காமிச்சு கொடுக்கறது தான் அந்த கண்ணாடியுடைய சுபாவம் அல்லவா? ஜெய்சியாச தைசே பாசே, ஜெய்சே அசே தைசே பாசே. நீ எப்படி இருக்காயோ அது மாதிரி உன்னுடைய பிரதிபிம்பம் தெரியறது. தயாச்சே சூத்ர அசே ஆப்பனாச்ச பாசி. அப்போ ஒரு பிரதிபிம்பத்தை பார்க்கும் பொழுது அத பிரதிபிம்பம் நன்னா தெரியலை அப்படின்னா தோஷம் கண்ணாடி மேல இல்லை, தோஷம் அவனுக்கு நேர அந்த கண்ணாடிக்கு நேர நிற்கக்கூடிய பிம்பத்து மேல தானே இருக்கு. அப்ப அந்த பிரதிபிம்பத்தை நன்னா ஆக்கணும், அந்த பிரதிபிம்பத்தை இன்னும் சுந்தரமாக ஆக்கணும் அப்படின்னா அதனுடைய சூத்திரம் அதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஆப்பனாச பாசி. இப்ப நாம் போய் அந்த கண்ணாடிக்கு நேர நிற்கும் பொழுது நம்மளுடைய பிரதிபிம்பம் நன்னா இல்லை பார்க்க அழுகுவடிஞ்சின்றிருக்கு அப்படின்னாக்கா கண்ணாடி எல்ல போய் அலம்பணும். நாம தான் நம்ம முகத்தை அலம்பிண்டு தலையை வாரிண்டு நெத்திக்கு அழகா விட்டுண்டு அங்கே போய் நின்றுனாக்கா பளிச்சுன்னு நம்ம பிரதிபிம்பம் தெரியுமே. அப்போ
பிரதிபிம்பம் நன்னா தெரியணுமானால் அதனுடைய சூத்திரம் தயாச்சே சூத்திர அசே ஆப்பனாச்ச பாசி நம்ம கையில தான் அந்த சூத்திரம் இருக்கு. ஜெய்சே ஆப்பன கராவே தைசே சீத்தேன் ஹேவாவே. இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இந்த பிரதிபிம்பம் தெரியறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த கண்ணாடிக்கு நேரே போய் நின்று நாம் என்ன சேஷ்டைய பண்றோமோ அந்த சேஷ்டையையும் கண்ணாடி அப்படியே காண்பிக்கும். இதை காமிக்கணும் இதை காண்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த கண்ணாடிக்கு கிடையாது. ஜெய்சே ஆப்பன கராவே, அதற்கு எதிர்க்க நின்று நாம் என்னென்னலாம் பண்ணுறோமோ தைசே தேனே பாவே அப்படியே அந்த பிரதிபிம்பம் காண்பிச்சு கொடுக்கிறது. ஜரி டோலே பசரூனி பஹாவே தரி தேஹிட்டவுக்காரே. அந்த கண்ணாடிக்கு நின்று முழிச்சு பார்த்து முறைச்சு பார்த்தோமானா என்ன பார்க்க என்ன பண்ணாகிறது அந்த பிரதிபிம்பமும் நம்மளை முறைச்சு பார்க்கறது. டோலே பசரூனி பஹாவே, கண்களை முறைச்சு பார்க்குறோம். தேஹிட்டவுக்காரே, அதுவும் நம்மளை திரும்பி முறைச்சு பார்க்கறது. புருகுட்டீச காலூன மிட்டி, திடீர்னு மூஞ்சிய நம்ம கண் புருவங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்து பாகாத்தா குரோதே தேகி ஊட்டி, கோபம் வந்தா போல. கோபம் வந்துனா எப்படி புருவங்கள்லாம் ரெண்டும் சேர்த்து பார்ப்பனோ தன், அது மாதிரி கோபம் வந்தா போல புருவங்களை சேர்த்து வச்சு பார்த்தான். புருகுட்டீச காலூன மிட்டி, புருவங்களை சேர்த்து வச்சு பார்த்தான். அப்படி பார்க்கும்பொழுது பாகத்தா, அப்படி பார்க்கும்பொழுது குரோதே தேகி ஊட்டி, அங்க இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் இருக்கே அதையும் கோபிச்சுண்டே நம்மளை பார்க்கிறது. ஆப்பன ஹாஸ்ய கரிதா போட்டி, அந்த கண்ணாடிக்கு எதிர்க்கிறது ஹோ இன்னும் சிரிச்சோமானால் தேகி ஆனந்தே, அந்த பிரதிபிம்பமும் ஆனந்தமாக தெரியிறது. ஜெய்சா பாவ பிரதிபிம்பலா தைசா சாச்சி தேவஜாலா. இது மாதிரி நம்மளுடைய பாவம் எப்படி இருக்கோ அந்த கண்ணாடிக்கு எதிர்க்க நின்று நம்ம பாவம் எப்படி நம்ம பாவத்தோட நிற்கிறோமோ தைசா சாச்சி தேவஜாலா, அந்த தேவன் அதே பாவத்தோடு அங்கேருந்து பிரதிபிம்பிக்கிறான். ஜோ ஜெய்சே பஜயத்யாலா தைசாச்சி போலே. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கண்ணாடியுடைய உதாகரணத்தை ஏன் கொடுக்கிறார்னா, ஜோ ஜெய்சே பஜயத்யாலா, யாரு அந்த தேவனை எப்படி பஜிக்கிறானோ தைசாச்சி போலே, எந்த அளவுக்கு முனைஞ்சு எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட எந்த அளவுக்கு பாவபக்தியோட யாரு பகவத் பஜனம் பண்ணறானோ அந்த அளவுக்கு தேவன் வளைஞ்சு கொடுக்கிறானாம் தைசேச்சி ஓலே. தேவன் தேவனாக சும்மா நின்று இருக்காமல் இவனுடைய பக்திக்கு அனுசரணையா தான் வந்து வளைஞ்சு கொடுக்கிறான். பாவே பரமார்த்தாச்சியா வாட்டா வாகாத்தி பக்திச்சியா போயிட்டா பரலா மோக்ஷாச்சா சோஹாட்டா சஜ்ஜன சங்கே. அதனால பகவான்கிட்ட பழகறதுக்கு பாவம் முக்கியமாக தேவை, அந்த பாவத்துடைய அடிப்படையில பக்தியும் தேவை. பாவே பரமார்த்தாச்சியா வாட்டா, எவருடைய ஹிருதயத்துல பாவம் இருக்கோ, பாவம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் இருக்கான் அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற கன்விக்ஷன், அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ், அப்படிங்கிற ஃபெய்த், உண்மையான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட எவன் இந்த சம்சாரத்தை வாழறானோ, சம்சாரத்தை வரக்கூடிய அல்லோல கல்லோலம் இது சம்சாரத்துடைய லட்சணம், அது வந்து உருட்டி பிரட்டி அடிச்சுட்டே தான் இருக்க போகிறது, யாரையும் அடிச்சு பிரட்ட தான் போகிறது. ஆனால் அந்த உருட்டல் பிரட்டலுக்கு நடுவில் எவன் வந்து பகவான் இடத்துல இப்பேற்பட்ட நம்பிக்கையை பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சுட்டு இருக்கானோ அந்த நம்பிக்கை இருந்தா போரும் பரமார்த்தாசியா வாட்டா. பரமார்த்தத்தை அடையறதுக்கு எப்பேற்பட்ட மார்க்கம் உண்டோ அந்த மார்க்கத்துல இந்த பாவம் இவனை தூக்கி போய் இந்த மார்க்கத்தை நிற்க வச்சிடும். பாகாத்தி பக்திச்சியா பேட்டா, பாவம் அப்படிங்கிறது மாத்திரம் வேணும், அதல்ல அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை போரும், வேற எதுவும் வேண்டாம். அந்த நம்பிக்கை இருந்தால் அது என்ன பண்றது, பரமார்த்தத்துடைய வழிமுறை எதுவோ
பரமார்த்தத்துடைய பாதை எதுவோ அங்க போய் நம்மளை நிற்க வைக்கிறது. அங்க போய் நின்னதும் அந்த வழியில அந்த மார்க்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறான். சம்சாரத்துல என்ன அனுபவிச்சுட்டு இருக்கானோ அதை அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுதே அந்த மார்க்கத்திலையும் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த மார்க்கத்தை நடந்து போகும்பொழுது என்னாருது, பரமார்த்தத்துக்கு அது மார்க்கம் சொன்னோமே, அந்த மார்க்கம் பாவம் அப்படிங்கிற மார்க்கத்தை நடக்கும் பொழுது அந்த பாவம் என்ன பண்றது, வாகாதி பக்தி சியா பேட்டா, அது பரமார்த்தத்துக்கு எப்படி நம்மளை கொண்டு விடுறது அப்படிங்கிறத தாசர் சொல்றார். அந்த நம்பிக்கை என்ன பண்றது, நம்மளை வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய நகரம், பேட்ட அப்படின்னா ஒரு நகரம் அல்லது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு வச்சுப்போம். பக்தி அப்படிங்கிற நகரம் அல்லது பக்தி அப்படிங்கிற மார்க்கெட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த மார்க்கம் முதல்ல நம்மளை அழைச்சிட்டு போறது. அந்த இடத்துல போனா என்னது, அந்த பேட்டுக்கு போனதுமே அங்க வந்து சோஹாட்டா பரலா மோக்ஷாச்சா சோஹாட்டா, நான்கு விதமான மோக்ஷம் இருக்கே, சாலோக்கியம் சாரூப்யம் சாமீப்யம் சாயுஜ்யம் அப்படிங்கிற நாலு பிரிவு இருக்கே மோட்சத்துக்கு, அப்பேற்கட்ட நாலு பிரிவுகளும் நாலு வழியாக அங்க வந்து ஒரே இடத்துல மீட் பண்றதான் நம்ம சவுக்குன்னு சொல்றோமே. சவுக் அப்படிங்கிற இடம் என்னன்னா நாலு ஃபோர் ஸ்ட்ரீட்ஸ் வந்து எங்க மீட் பண்றதோ அதுக்கு சவுக் அப்படின்னு பேர். இந்த பாவம் அப்படிங்கிற ரோடு வந்து மோக்ஷம் பக்தி அப்படிங்கிற நகரத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த பக்தி அப்படிங்கிற நகரத்திலையும் இந்த நான்கு விதமான மோக்ஷம் வந்து எங்க வந்து சேர்றதோ அந்த சவுக்குக்கு போய் இந்த ரோடு நம்மளை கொண்டு விடுவான். அந்த சவுக்கில் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா சஜ்ஜன சங்கே, அங்க வந்து சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்றார் தாசர். சத்சங்கம் சத்குருநாதாளுடைய சரணம் இது ரெண்டுத்துக்கும் நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு ஒரே ஒரு கருவி போறோம், அது என்னடா, பகவான் இருக்கான் பகவான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை. பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நம்பினான் பகவான் உடனே வளைஞ்சு கொடுக்கிறான். ஏற்கனவே சொன்னாரே பகவான் எப்படி வளைஞ்சு கொடுக்கிறான், பகவான் நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை நம்மளுக்கு எப்படி காண்பிச்சு கொடுக்குறான்னா உடனே நம்மளுக்கு கை வசமாக சாது சங்கத்தை கொடுத்துடுவான். சாது சங்கத்தை கொடுத்ததுமே அவ்வளவு சாதுக்கள் நம்மளுடைய ஜென்மாவில் வந்து சேர்றா, சத்குருநாதால் நம்ம ஜென்மாவில் வந்து சேர்ந்ததும் நம்மளுக்கு நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை பிரேமையாக மாற்றி அதை பக்தியாக மாற்றி கொடுக்குறாவா. பாவே பஜனே ஜெயலாகலே, இப்படி பாவத்தினாலே யாரு வந்து பகவத் பஜனம் பண்ணறானோ தே ஈஸ்வரி பாவனஜாரி, அவன் ஈஸ்வரனாலேயே பாவனம் பண்ணப்பட்டவனாக ஆகிவிடுவான். பாவார்த்தபடே உத்தரிலே பூர்வஜதே, இப்பேற்பட்ட பாவத்தோட இப்பேற்பட்ட பக்தியோட தன்னுடைய வாழ்க்கையை எவன் நடத்துறானோ தானும் உத்தாரணம் ஆகிறான். அதே சமயத்துல அவருடைய பூர்வீகர்கள்லாம் யார் இருந்தாலோ, அவருடைய குரத்துல யாரெல்லாம் பூர்வஜாளா இருந்தாலோ அவளுமே வந்து இவனுடைய பாவார்த்த பரத்துல அவளும் கரையேறா. ஆப்பன ஸ்வயே தரலே, தான் ஸ்வயம் தானே வந்து கரையேறினவனாக இருக்கான். ஜனாசகி உபேகா ஆலே, தான் மாத்திரம் கரையேறினவனாக இல்லாமல் அவன் கூட யாரெல்லாம் ஜனங்கள் அவனோடு சம்பந்தம் ஆக வரதோ அவளுக்கு உபயோகமாக இவன் அமையறானாம். ஜனாசகி உபேகா ஆலே, எல்லா ஜனங்களுக்கும் இவனால ஒரு பரம உபயோகம் உண்டாகிறது. என்ன எல்லாருக்கும் உபயோகம் உண்டாகிறது, இவனால அவளும் கரையேறுவார்கள். இவனால மற்றவர்கள் கரையேறது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பாக்யவசேன யாராவது சில அபக்தர்கள் பரம லௌகிகர்களாக இருந்துட்டு ஏதோ காரணம்னால அவளுக்கு இவன் கூட ஒரு சம்பந்தம் உண்டானாலும் அபக்த பாவார்த்தி அபக்தனா இருக்கிறவா கூட இவனுடைய சம்பந்தம் கிடைச்சதுனால அவளும் பாவார்த்திகளாக மாற்றி விட்டுடுவா. எப்படி மாறுவானா கீர்த்தி சிரவணே ஜாலே, இவாளுடைய சம்பந்தம் உண்டானதுமே என்னாகும், இவா வந்து எப்பவும் பகவத் விஷயத்துல பகவானுடைய கீர்த்திய
பாடுறவர்களாகவே இருக்கிறதுனால இவா பகவத் கீர்த்தியை பாடும்பொழுது அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே யாரெல்லாம் இவா கூட சேர்றாளோ யாருக்கெல்லாம் இப்பேற்பட்ட பக்தர்களோட சம்சர்க்கம் கிடைக்கிறதோ அவாளாரும் கரையேறுவார்கள். அப்போ இந்த பாவத்தோட இருக்கிறவன் இந்த லோகத்துல எத்தனை இம்பார்ட்டன்ட். அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறார் ராமதாசர். தன்ன தயாஞ்சி ஜனனி, இப்பேற்பட்ட ஹரிபக்தர்களை இப்பேற்பட்ட சாதுக்களை இந்த லோகத்தை யாரு பெற்று கொடுக்கிறாளோ அந்த அம்மா எல்லாருக்கும், அந்த தாயார்களுக்கு, அந்த ஜனனிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம். தன்யம் அவளம் தன்யம் தேலாகலே ஹரிபஜனி. அவ பெத்து கொடுத்த இந்த குழந்தைகள் ஹரிபஜனத்திலேயே இருந்துருக்காளே, அதனால அவ தன்யமானாள். தேகீச்ச ஏக்க ஜன்மி ஜனி சார்த்தக கேலா. உண்மையா கேட்க போனா அப்பேற்பட்ட தாயார்கள் இந்த ஹரிபக்தர்களை யார் இந்த லோகத்துக்கு பெத்து கொடுத்துருக்காளோ அவளுடைய ஜன்மமும் சார்த்தமாச்சு, இந்த லோகமே அவனால சார்த்தமாச்சு. தேகீச்ச ஏக்க ஜன்ம ஜனி, அவாதான் சார்த்தமா தன் ஜன்மத்தை ஆக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். சார்த்தக கேலா, தன் ஜன்மத்தையும் சார்த்தகமாக்கி மற்றவர்களுடைய ஜென்மத்தையும் சார்த்தகமாக்கி தரா ஆக்கி தரார்கள். தயாச்சி வர்ணூக்காய தோரி அப்படின்னா, இவா வந்து எத்தனை பெரியவர்கள் இவா எல்லாருமே, இப்பேற்பட்ட பாவத்தோட இப்பேற்பட்ட பக்தியோட யாரு பஜனை பண்றாளோ பெரிய பெரிய ஆட்களாச்சே இவா. அவளுடைய பெருமையை நான் எவ்வளவுதான் சொல்லி முடியும், அவளுடைய மகிமை இருக்கே. தயாச்சி வர்ணூக்காய தோரி, தோரி அப்படின்னாக்கா ரொம்ப வசதி, ரொம்ப உயர்ந்த விஷயம், அதை எந்த அளவுக்கு தான் நான் வர்ணிச்சு முடியும். ஜயாச்சா பகவந்த கைவாரி காசே லாவூனு திரி பாருதுக்காச்சா. அவளை வந்து வசத்தி அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஜயாச்சா பகவந்த கைவாரி, அவள் கிட்ட இவா பண்ணக்கூடிய பாவத்தினால, இவாள்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தினால, இவா கூட பண்ணக்கூடிய பக்தியினால பகவந்த கைவாரி, கை கட்டி வாய்ப்பொத்தி தாசனாக பகவான் இவா கிட்ட வந்து நிற்கிறானே. இது நடக்குவா எங்கேயாவது? பகவானே இவா கிட்ட வந்து கை கட்டி வாய்ப்பொட்டி கைவாரி உனக்கு நான் வேலைக்காரன் அப்படின்னு வந்து நிற்கிறான்னா இவாளுடைய பாக்யம் எவ்வேற்பட்ட பாக்யம். காசே லாவூனு உதறி பாரதுக்காச்சா. இவாளுடைய பாவத்தையும் பக்தியும் பார்த்து தேவன் என்ன பண்றானாம், காசே லாவூனு உதறி, சம்சாரமாக கூடிய மகா போர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பெரிய ஃப்ளட்டுன்னு சொன்னார் இல்லையா, இந்த ஃப்ளட்டில் வந்து இறங்கும் பொழுது இவாளுக்காக இறங்குறான் பெருமாள், இவாளுக்காக அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது அர்த்தம், இவாளுக்காக தன்னுடைய அடியார்களை அனுப்புகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அது தான் வரதும் தன்னுடைய அடியார்களை இங்கே அனுப்புறதும் எப்படின்னா, காசே லாவூன்னு, காசே லாவூன்னு அப்படின்னா வரிஞ்சு கட்டுண்டு இறங்குறான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் ராமதாசர். காசே லாவூன உதறி, நம்ம வேஷ்டியோ தோத்தியோ கட்டின் இருக்கும் பொழுது கீழே வந்து ஒரு நதியில் உள்ள இறங்க போகிறோம், ஒரு தட்டாக்கத்துக்குள்ளே இறங்க போகிறோம் அப்படின்னா எப்படி வரிஞ்சு கட்டின்னு இறங்குவோமோ அந்த வரிஞ்சு கட்டிக்கிறது தான் காசே லாவூன. அப்படி பண்ணிட்டு பெருமாளும் இந்த சம்சாரம் அப்படிங்கக்கூடிய இருக்கக்கூடிய பெரிய ஃப்ளட்டில் தானும் இறங்குறாராம். ஏன் இறங்குறார், பாரு துக்காச்சியா, இவாளை வந்து சம்சார துக்கத்திலேருந்து கரையேற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக இறங்குறான். பகுதா ஜன்மாஞ்சே சேவட்டி ஜேனே சுகே அட்டாட்டி தோஹா நரதேக பேட்டி கரி பகவந்தி. ராமதாசர் இங்கே ஞாபகப்படுத்துறார், இந்த லோகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 84 லட்ச யோனிக்கள் இருக்கு. இந்த 84 லட்ச யோனிக்கல்ல எவ்வளவு தரம் எதிர நம்ம சுத்தி 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 வந்ததுக்கு அப்புறம் பகுதா ஜன்மாஞ்சே சேவட்டி, எவ்வளவோ அகணிதமான ஜன்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் சேவட்டி கடைசியாக ஜேனே சுக்கே ஆட்டாட்டி நரதேகம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறதே, நரதேகம் அப்படிங்கிற ஒரு தேகம் கிடைச்சதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஜெயினே துச்சுக்கே ஆட்டாட்டி, திரும்ப திரும்ப ஆட்டாட்டி ஆட்டியா பாட்டியா அப்படின்னு சொன்னோமானால் சுத்தி 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 வருது, இங்கேயே பரேட் அடிக்கிறது, அதுக்கு தான் ஆட்டாட்டின்னு பேரு. இந்த பிரபஞ்சத்தில் விதவிதமான சரீரங்களோட விதவிதமான யோனிக்களில் விதவிதமான ஜன்மாக்களாக எவ்வளவு பரேட் அடிச்சிருக்கோம் நம்ம இங்கே ஆட்டாட்டி போயிட்டு 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 எவ்வளோ தரம் வந்திருக்கோம், அவ்வளோ தரம் போயிட்டு வந்ததுக்கு கழுதையாகவும் நாயாகவும் பூனையாகவும் போயிட்டு போயிட்டு வந்ததுக்கு
நரதேகம் அப்படின்னு கிடைச்சதே தோஹா நரதேக பேட்டி. நரதேகம்னு கிடைச்ச ஒரு சமயத்துலதான் இனிமேல் ஒரு கால் நாம் வந்து இந்த ஆட்டாட்டி இந்த பரேட அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிறதுக்கு ஒரு நேரம். நரதேக பேட்டி, நரதேகம் கிடைச்சோடுத்து என்ன? நரதேகம் கிடைச்சதும் எவன் வந்து பகவத் பஜனத்தை ஈடுபடுறானோ அவன் வந்து இனிமேல் திரும்ப இந்த லோகத்துல ஆட்டாட்டி அதாவது திருப்பி திருப்பியும் ஜென்மம் மரணம் அப்படிங்கிற சக்கரத்தேந்து தப்பிக்கிறதுக்கு வழி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. கரி பகவந்தி, எவன் பகவானிடத்தை திரும்புறானோ அவனுக்கு அந்த வாய்ப்பு. ஆனால் அது மற்ற யோனிக்கல்ல முடியாது, நரதேகத்தை இருந்தால்தான் முடியும். மனோனி, அதனால தன்யத்தே பாதி கஜன. அதை தெரிஞ்சுண்டு நரதேகம் கிடைச்சத்தை எவன் பயன் பண்ணிக்கிறானோ தன்யம் தன்யம் தன்யம், அவன் தன்யமானால். ஜேஹே ஜோடிலே ஹரி நிதான, எவன் வந்து தனக்கு வந்து ஹரியவே தன்னுடைய சொத்தாக ஹரியவே வந்து தன்னுடைய ட்ரெஷராக எவன் பண்ணி வச்சுக்கிறானோ. அனந்த ஜன்மாந்தரீச்சே புண்ணிய பலாசியாலே, இந்த நரதேகம் கிடைச்ச பொழுதும் எல்லாரும் இப்படி பண்ணிக்க மாட்டேங்கிறாளே, எல்லாரும் திரும்பவும் இந்த சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டிருக்காளே தவிர ஹரிபஜனம் பண்ண மாட்டேங்கிறாளே, சில பேர் பண்ணுறாளே. அதனால ராமதாசர் இங்கே சொல்கிறார், ஹரிபஜன் நரதேகம் கிடைச்சது வந்து அகஸ்மாத்தாக கிடச்சிருத்து, ஏதோ பிராணியாகவே வாழ்ந்துட்டு பண்ணிருந்துருக்கும் பொழுது திடீர்னு அகஸ்மாத்தாக நரதேகம் கிடச்சிருத்து, அது என்னவோ கிடச்சிருத்து. ஆனால் நரதேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் மாத்திரம்தானே ஹரிபஜனம் பண்ணுறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ராமதாசருக்கு தோன்றது, ஏன் சில பேர் தான் ஹரிபஜனம் பண்ணுறா, நிறைய பேர் ஏன் ஹரிபஜனம் பண்ணுறதுலே அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம். ஏற்கனவே இவா வந்து சில ஜென்மாக்கள் நரனாகவே பிறந்து இவா வந்து ஹரிபஜனம் இப்போ ஏன் பண்ணினா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் காட்டணும் ராமதாசருக்கு. இந்த ஹரிபஜனம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் காட்டுறதுக்காக தான் ஒரு காரணத்தை சொல்கிறார். அது என்ன? அனந்த ஜென்மாச்சே புண்ணிய, நிறையா ஜென்மாக்கள் நரனாகவே பிறந்து எல்லா ஜென்மாக்கள்லையும் ஏதோ கிஞ்சித் சின்ன சின்ன புண்ணிய காரியங்கள் பண்ணினத்தினால அனந்த ஜென்மாக்களில் பண்ண புண்ணிய காரியங்களை சேர்த்து வச்சு இவனுக்கு இந்த ஜென்மாவில் ஹரிபஜனம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி வந்தது. இதுதான் ஞானேஸ்வரன் ஞானேஸ்வரியில் ஹரிபாட்டு இது மாதிரி மற்ற கிரந்தங்களில் சொல்லியிருக்கார். நிறைய சாதுக்கள் இதே விஷயத்தை சொல்லியிருக்கார். நம்ம பண்ணின புண்ணிய கர்மாக்களுடைய பலனாக ஹரிதாசருடைய சங்கமோ ஹரிபஜனமோ சத்குருநாதாலாவோ சொல்லிட முடியாது. ஆனால் சில பேருக்கு தான் இது லபிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் காட்டுறதுக்கு ஒரு காரணமானால் இது மாத்திரம்தான் ஒரு காரணமாக சொல்ல முடியறது. பலாசியாலே, அப்பேற்பட்ட அனந்த ஜென்மங்களில் புண்ணிய பலங்களுடைய பலமாக அதோடைய ஒரு ரிசல்ட்டாக இந்த ஜென்மத்தில் ஹரிபஜனம் பண்ணக்கூடிய புத்தி வந்தது. ராமதாசர் சொல்கிறார், ஆயுஷ ஹேச்சி ரத்த பேட்டி, அப்பா உன்னுடைய இந்த ஆயுஷ் இருக்கே, இந்த ஆயுஷ் வந்து ஒரு பெரிய ரத்தனம். ஒரு ரத்தனம் மாத்திரம்ல, ஒரு பெரிய பேட்டியில் நிறைய ரத்தனங்களை வச்சா எத்தனை வேல்யூபிளோ அது மாதிரி வேல்யூபிள் இந்த ஆயுஷ், நரதேகம் கிடைச்சி இது கிடைக்கக்கூடிய இந்த ஆயுஷ். ஹேச்சி ரத்த பேட்டி, பாக்கியெல்லாம் எதுவும் ரத்தனம் இல்லை, இங்கே கிடைக்கக்கூடிய கல்லாக இருக்கக்கூடிய ரத்தமோ கல்லாக இருக்கக்கூடிய வைரமோ ரத்தமோ வைரமோ இல்லை, உள்ள ஆயுஷுக்கு மாதிரி ஈடு ரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. அந்த ரத்தமாக பேட்டியில் ஒரு கால் யாரெல்லாம் ஹரிபஜனம் பண்ணுறாளோ அந்த ரத்ன பேட்டிக்குள்ள பஜன ரத்தனம் அப்படிங்கிற ரத்னம் எவனுக்கு அமையிறதோ அவன் பரமபாக்யவான். ஏன்னா ரத்னம் அப்படிங்கிறதுக்கு வர்ணம் நன்னா இருக்கும், மூல்யம் வந்து நன்னா இருக்கும், பார்க்கறதுக்கு கலர் கலராக இருக்கும், விதவித வர்ணங்களாக இருக்கும். ஆனால் பஜன ரத்னம் அப்படிங்கிறது ரத்னம் இருக்கே, இந்த பாக்கி ரத்னத்தை இருக்கக்கூடிய லட்சணங்கள் எதிர்க்கோ அது எல்லா லட்சணத்தையும் தவிர இன்னொரு லட்சணம் ஒன்று உண்டு இந்த ரத்னத்துக்கு. அது என்னது அந்த லட்சணம்? அந்த லட்சணம் கோமடி. அந்த பஜன ரத்னம் இருக்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பஜன ரத்னம் மாத்திரம் நம்ம ஆயுஷாக இருக்கக்கூடிய ரத்னத்தில் ஒரு பஜன ரத்னம் இருந்தால் கூட அந்த ஆயுஷை அப்படியே ஸ்வீட்டாக மாற்றி கொடுத்துடும். பாக்கி ரத்னங்கள்லாம் ஆயுஷை ஸ்வீட்டாக மாற்றி தராது,
ஆயுஸ் ஸ்வீட்டா மாத்தி கொடுத்ததுன்னா இவனுக்கு வந்து சம்சார துக்கம் வரதும் தெரியாது, சம்சார துக்கம் போகிறதும் தெரியாது. தான் வந்து மதுர மதுர மதுரமான பகவத் பஜனத்திலேயே ஈடுபட்டு அப்பேற்பட்ட ஜென்மத்தை போக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சுடுறது. அதனால இந்த ரத்னம் அல்லவா முக்கியம், ஈஸ்வனி அற்புணியாலுட்டி ஆனந்தாச்சி கராவி. அதனால நரதேகம் கிடைச்சிது, அதே பெரிய ரத்னம். அந்த நரதேகமாக இருக்கக்கூடிய ரத்னத்துல பஜன ரத்தனமும் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோமானால், நரதேகமாக இருக்கக்கூடிய ரத்னம், நரனாக இருக்கக்கூடிய ஜென்மாவாக இருக்கக்கூடிய ரத்னம், அதுல வந்து பகவத் பஜனைய பண்ணக்கூடிய ரத்னத்தை எல்லாத்தையுமா சேர்த்து ஈஸ்வரி அர்ப்பூனியா லுட்டி, இந்த ரத்னத்தை எல்லாத்தையும் அள்ளியள்ளி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணத்தை பண்ணி ஆனந்த சீகராவி. இந்த நரதேகம், இந்த நரஜன்மா அப்படிங்கிற ரத்னத்தை எப்போ ஈஸ்வரனுக்குன்னு நீ அர்ப்பணம் பண்றையோ, அந்த ரத்னம் நரஜன்மாவாக இருக்கக்கூடிய ரத்னம் பஜன ரத்னமாக ஆகி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண ரத்னமாக ஆகிவிடுறது. அப்படி பண்ணினதுமே ஆனந்த சீகராவி, பரமானந்தமாக ஆகிவிடுறது இவனுடைய வாழ்க்கை. ஹரிபக்த வைபவே கனிஷ்ட, இப்பேற்பட்ட ஹரிபக்தர்கள், இப்பேற்பட்ட சாதுக்கள், இப்பேற்பட்ட சந்துக்களை நிறைய பேரை நம்ம இந்த லோகத்தை பார்க்கலாம். அவளை பார்த்தோமானால் லௌகீகமான பிராபஞ்சிகமான வைபவங்கள் ரொம்ப சிறிசாக இருக்கும் அவளிடத்துல. கனிஷ்ட அவளிடத்துல அவ பெரிய பணக்காரளாகவோ, அவ பெரிய சொத்துக்காரளாகவோ, ரொம்ப பெரிய பேர் உள்ளவர்களாகவோ, ரொம்ப பெரிய புகழ் இருக்கிறவராகளோ பிராபஞ்சிகமான திருஷ்டியில அவ இடத்துல எதையும் பார்க்க முடியாது. பார்த்தா இவாளை ஏழையாகவே இருப்பா, வேற வைபவங்கள்லாம் இல்லாதவர்களாகவே இருப்பா. ஆனி பரி, ஆனால் தோ பிரம்மாதிகா வரிஷ்ட, பிரம்மாதி தேவர்களவடையும் உசத்தியானவர்களாக இருப்பா. சதா சர்வதா சந்துஷ்ட நைராச போதே, ஏன் எல்லாரோடையும் பிரம்மாவோடையும் தேவர்களோடையும் வரிஷ்டர்கள்னு சொல்லுவானே, காரணம் என்னன்னா சதா சர்வதா சந்துஷ்ட. இவாள் இடத்துல ஒரு பெரிய சொத்திற்கு அது என்னது, சந்துஷ்டம். இது வேணும் அது வேணும்னு இல்லாத அக்கப்போர் இந்த லோகத்தை இருக்கே, அதெல்லாம் இல்லாமல் சந்துஷ்டமா எப்போவுமே நிம்மதியா இருந்துட்டு பகவத் பஜனத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். நைராச போதே, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவளுக்கு நாட்டம் இல்லாமல், அதுல ஆகர்ஷணம் இல்லாமல், ஒருகால் லோக்கத்து விஷயத்துல நிராசாவே அவளிடத்துல இருக்கும். அப்பேற்பட்ட போதம் அவளிடத்துல இருக்கு. ஹரிபஜன போதம் இருக்கிறதுனால லோக்கத்துல நிராசா போதம் ஆகி உண்டாகிறது. தருண ஈஸ்வராச்சி காச, எப்படி பெருமாள் வந்து இவாளுக்காக வரைஞ்சு கட்டுன்னு காப்பாத்துறேன்னு இறங்குவான் அப்படின்னு சொன்னாரே, பெருமாள் ஏன் இவாளுக்காக மனைஞ்சு கட்டுன்னு இறங்குவான்னாக்கா, இவா வந்து ஈஸ்வராச்சி காச தருண, இவா வந்து வரிஞ்சு கட்டு, நான் ஈஸ்வரன் இடத்துல நான் வந்து பஜனை பண்ணுவேன் அப்படின்னு ஈஸ்வரன் இடத்த நம்பிக்கையை வச்சு இவா வரிஞ்சு கட்டு இறங்கினத்தினாலதான் பெருமாள் அப்படி இறங்குறார். அதுதான் பிரதிபிம்பம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார். கேலி சம்சாச்சி நைராச, இந்த சம்சாரத்தை எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஹே தேவா ஹே பகவானே நீதான் வேணும் அப்படின்னு வரிஞ்சு கட்டு இறங்குறவர்கள் இவா. தயாபாபிகா ஜெகதீஷ சபாக்ய சாம்பாடி, இப்பேற்பட்ட ஹரிதாசர்கள் எல்லாத்தையும் விட்டு கையை விட்டு திறந்து தேவனையே நம்பி எவன் இருக்கானோ அவனை ஜெகதீசனான பகவான் சபாக்ய சாம்பாடி உள்ளும் வழியிலும் இருந்துண்டு எல்லா இடத்திலிருந்தும் அரவணைச்சு காப்பாத்துறான். ஜயா சம்சாராச்சே துக்க விவேகே பாட்டே பரமசுக, பகவத் பஜனம் மாத்திரம் இல்லையானால் இந்த சம்சாரம் வெறும் துக்கம்தான். இப்பேற்பட்ட துக்கத்தை எவன் வந்து சுகம் நினைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானோ இந்த லோகத்துல அவனை பத்தி என்ன பேசுறது. விவேகே பாட்டே பாட்டே பரமசுக, விவேகத்தை உபயோகப்படுத்தாமல் இந்த சம்சாரம் துக்ககரமாக இருக்கக்கூடிய சம்சாரத்தை சுகம் அப்படின்னு எவன் நினைச்சிட்டு இருக்கானோ, சம்சார சுகாச்சேனி படத்தமூர்க்க, அவனைதான் படத்தமூர்க்கன்னு சொன்னம், படிச்ச மூர்க்கன்னு அவர்தான் சொன்னம், லோதோன படத்தி. இந்த சம்சார சுகத்துக்கு பின்னாடியே இது சுகமா தரதாக்கும் நினைச்சுட்டு அது பின்னாடியே சுத்தின்னு இருக்கானே, லோதோன படத்தி. ஜயாஞ்சா ஈஸ்வரி ஜிஹாலா, யாருடைய ஜென்மால ஈஸ்வரன் இடத்துல பிரணிபாதம் பண்ணணும்னு அவனுக்கு தோன்றதோ, ஈஸ்வரனை வந்து தன்னுடையவனாக ஆக்கிக்கணும்னு அவனுக்கு தோன்றதோ, ஜிஹ்வாலா என்ன சேர்ந்தவன் அப்படின்னு யாரு வந்து ஈஸ்வரன் ஆக்கிக்கிறானோ, தே
போகிதி சுவானந்த சோகலா அவனுக்கு நித்யோத்சவம். பெருமாள் தான் நித்யோத்சவ மூர்த்தின்னு இல்லை, இந்த ஹரிதாசர்கள் எல்லாருமே தினமுமே அவளுக்கு சுவானந்த சோகலா. அவ வந்து எப்பவும் சுவானந்தத்திலேயே இருந்துட்டு இருப்பார்கள். சுவானந்த உற்சவத்தை எப்பவும் போகிதி எப்பவும் அனுபவிச்சுட்டு இருப்பார்கள். ஜயாச்சா ஜனாவேகலா தேவா அக்ஷய். மற்ற ஜனங்களை பார்க்கும்பொழுது இவாளிடத்துல அக்ஷயமான ஆனந்தத்தை பார்க்கலாம். அந்த அக்ஷயமான ஆனந்தத்துக்கு காரணம் இவாளுக்கு தேவன்கிட்ட இருக்கக்கூடிய பாவம், இவாளுடைய வாழ்க்கை அந்த பாவத்துக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பாவார்த்தம், இது ரெண்டும் இவாள பக்தி அப்படிங்கிற ரத்னத்துக்கு போய் சேர்த்து விட்டது அப்படின்னு சொல்றார் ராமதாசர். மேல நாளைக்கு சேவிப்போம். ஜெய் ஸ்ரீராம்.